இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ஷேக் ஹசீனாவை வரவேற்றார். பின்னர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசின் உயரதிகாரிகளை ஷேக் ஹசீனாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைத்தார். இதேபோன்று பங்களாதேஷ் தூதுக்குழுவினரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஷேக் ஹசீனா அறிமுகம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை பங்களாதேஷ் பிரதமர் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ராஜ்ய உறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர். அப்போது இரு நாடுகளிடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன்படி இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கு மருத்துவ சிகிச்சை பெற வருவோருக்கு இணைய வழியில் மருத்துவ விசா வழங்கும் வசதியும் தொடங்கப்படும். அணுசக்தி, கடல் ஆராய்ச்சி, விண்வெளி, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. பங்களாதேஷிற்கான சிறிய ரக செயற்கைக்கோளை இரு நாடுகளும் இணைந்து உருவாக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இந்தியாவின் ஏவு வாகனங்கள் பயன்படுத்தப்படவுள்ளன. வங்கதேசத்தின் ராங்பூரில் புதிய இந்திய துணை தூதரகம் தொடங்கப்படுகிறது. கங்கை நீர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தையை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடல்சார் ஒத்துழைப்பு, நீல பொருளாதாரம், எண்ம கூட்டாண்மை, ரயில் போக்குவரத்து, பசுமை தொழில்நுட்பம், விண்வெளி, சுகாதாரம், மருத்துவம், பெருங்கடல் ஆய்வு, எல்லை தாண்டிய டிஜிட்டல் ஆவண பரிமாற்றம் உள்ளிட்ட துறைகளின் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இதேபோன்று கொல்கத்தா சிட்டாகாங் இடையே பேருந்து சேவை, கொல்கத்தா ராஜ்ஷாஹி இடையே பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்படவுள்ளது.